டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறை வாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசேக்கியேல் 38, கடவுளின் கருவியான கோகு, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, மானிடா மெசேக்கு மற்றும் தூபால் இனத்தவர்களின் தலைவனும் மாகோகு நாட்டினனுமான கோகு என்பவனுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கு எதிராக இறைவாக்குறை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, மெசேக்கு மற்றும் தூபால் இவர்களின் முதன்மை தலைவனாகிய கோகே, நான் உனக்கு எதிராக இருக்கிறேன். நான் உன்னை திருப்பி உன் தாடைகளில் கடிவாளங்கள் பூட்டி முழு போர்க்கவசம் அணிந்த உன்னையும் உன் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் சிறியதும் பெரியதுமான கேடயங்களுடன் கூறிய வாளேந்திய பெரும் படையின் வீரர் யாவரையும் வெளியேற்றுவேன். அவர்களுடன் கேடயமும் தலைச்சீராவும் அணிந்த பாரசீகம் கூசு மற்றும் பூத்து மக்களும் வெளியேறுவர். கோமேர் மற்றும் அனைத்து படைகளும் தொலைவடக்கு பெதோகர்மா மற்றும் அதன் படைகளும் உன்னுடன் இருக்கும். பல மக்கநிலங்களும் வெளியேறுவர். நீ தயாராயிரு. உன்னோடு சேர்ந்திருக்கும் கூட்டத்தினரையும் தயாராக இருக்க சொல். நீ அவர்களுக்கு தலைமை தாங்குவாய். பல நாள்களுக்கு பின் நீ போரிட அழைக்கப்படுவாய். வாளி நின்று விடுபட்டு நீண்ட காலம் பாலாய் கிடந்த இஸ்ரேல் மலைகளில் வேற்றினத்தாரி நின்று பெருங்கூட்டமாய் கூட்டி சேர்க்கப்பட்ட மக்களின் நாட்டை வரப்போகும் ஆண்டுகளில் முற்றுகையிடுவாய். வேற்றினத்தாரிடமிருந்து கூட்டி வரப்பட்ட அவர்களோ இப்போது பாதுகாப்புடன் வாழ்கிறார்கள். நீ புயல் போல் முன்னேறி மேகம் போல் நாட்டை மூடுவாய். நீயும் உன்னுடன் உள்ள அனைத்து படைகளும் உன்னுடன் உள்ள பல மக்களினங்களும் இவ்வாறு செய்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்த நாளில் உன் மனத்தில் எண்ணங்கள் எழவே நீ தீய திட்டத்தை தீட்டுவாய். நான் அறனற்ற ஊர்கள் நிறைந்த நாடொன்றை முற்றுகையிடுவேன். அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழும் மக்கள் மீது பாய்வேன். அவர்களுக்கு அரண் இல்லை, அடைக்கும் தாள் இல்லை, வாயில் கதவும் இல்லை. எனவே நான் பாலிடங்களாயிருந்து குடியிருப்புகளாய் மாறிய இடங்களுக்கும் நாடுகளிலிருந்து கூட்டி சேர்க்கப்பட்ட மக்கள் இனத்துக்கும் வளமையான கால்நடைகளும் பொருட்களும் கொண்டு நாட்டின் நடுவில் வாழும் அவர்களுக்கும் எதிராக என் கையை ஓங்கி அவர்களை கொள்ளையடிப்பேன், சூறையாடுவேன் என்று உனக்கு சொல்லிக் கொள்வாய். சேபா நாட்டினரும் தெதான் நாட்டினரும் தர்சீஸ் நகர வணிகர்களும் அதன் எல்லா இளம் வீரரும் உன்னிடம் உண்மையாகவே கொள்ளையிட வந்தாயோ? பெருந்திரளான மக்களை சேர்த்து கொண்டு சூறையாட வந்தாயோ? பொன்னையும் வெள்ளியையும் வாரிக்கொண்டு கால்நடைகளை கவர்ந்து கொண்டு மிகுதியான பொருட்களை கொள்ளையிடுமாறு இவ்வாறு செய்தாயோ என கேட்பார்கள். எனவே மானிடா, நீ இறைவா குறைத்து கோகுக்கு சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்கள் இஸ்ரேலர் பாதுகாப்பாய் வாழும் நாளை நீ அறிவாயோ? தொலைவடக்கு பகுதியிலிருந்து நீ உன்னுடன் இருக்கும் பல மக்களினங்களுடன் வருவாய். நீங்கள் யாவரும் குதிரையில் ஏறிய பெரிய வலிய படைகளாய் வருவீர்கள். நீ என் மக்கள் இஸ்ரேலருக்கு எதிராய் புறப்பட்டு நாட்டை மூடும் மேகம் போல் முற்றுகையிடுவாய். கோகே, இனிவரும் நாட்களில் நான் உன்னை என் நாட்டிற்கு எதிராக எழும்ப செய்வேன். நான் மக்களினங்களின் கண்முன்பே என்னை உன் வழியாய் தூயவர் என வெளிப்படுத்தும் போது அவர்கள் நான் யாரென அறிந்து கொள்வர். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் முற்காலத்தில் என் ஊழியர்களாய் இஸ்ரேல் இறைவாக்கினர் வழியாய் எவனை குறித்து பேசினேனோ அவன் நீதானே. அக்காலத்தில் அவர்கள் நான் உன்னை அவர்களுக்கு எதிராய் கூட்டி வருவேன் என பல்லாண்டு இறைவா குறைத்தனர். கோகுக்கு கடவுளின் தண்டனை. அந்நாளில் நடப்பது இதுவே, கோகு இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராய் எழும்புகையில் என் கொதிக்கும் சினம் கிளர்ந்தெழும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். என் சினத்திலும் கனல் பறக்கும் சீற்றத்திலும் நான் உரைக்கிறேன். உண்மையாகவே அந்நாளில் இஸ்ரேல் நாட்டில் பெரிய நிலநடுக்கம் உண்டாகும். கடல்வாழ் மீனினமும் வான்வெளி பறவையினமும் காடுவாழ் விலங்கினமும் மண்ணில் ஊறும் எல்லா உயிரினமும் உலகில் வாழும் எல்லா மக்களும் என் முன்னிலையில் நடுங்குவர். மலைகள் சரியும், முகடுகள் சாயும், எல்லா அரண்களும் மண்ணில் விழும். நான் கோகுக்கு எதிராய் என் எல்லா மலைகளையும் வாளை வரச் செய்வேன் என்கிறார் தலைவராகி ஆண்டவர். ஒவ்வொருவரின் வாளும் தம் தோழருக்கு எதிராய் இருக்கும். நான் அவன் மீது கொள்ளையையும் கொலையையும் அனுப்பி தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். பெருமலையையும் கல் மலையையும் நெருப்பையும் கந்தகத்தையும் அவன் மீது அவன் படைகள் மீதும் அவனோடு இருக்கும் எல்லா மக்களினங்கள் மீதும் கொட்டுவேன். இவ்வாறு நான் என் மேன்மையையும் தூய்மையையும் நிலைநாட்டி பல மக்களினங்களின் கண்முன்னால் என்னை வெளிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.